எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல், வருகிற மார்ச் மாதம் 8ஆம் தேதி தமிழ் மாதமான மாசி மாதத்தின் 25வது நாள் வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரி நன்னாள். இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே நீங்கள் கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் செய்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது மகா சிவராத்திரி திருநாளாகப்பட்டது இந்த 3 ராசிக்காரர்களினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு திருநாளாக அமையப்போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மகா சிவராத்திரி, ஒரு மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவபெருமானை அனுஷ்டித்தால் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனினை நீங்கள் பெறுவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே மாதிரி 100 முறை கங்கா ஸ்நானம் செய்த பலனினை பெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. அன்று இரவு கோவில்களிலே நடைபெறக்கூடிய 4 கால பூஜைகளில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் சிவபெருமானை சிரதையோடு வழிபாடு செய்ய வேண்டும். சிவநாமமான ஓம் நம சிவாய மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரகங்களிலே இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் சிவ அம்சம். ஒரு ஜாதகத்திலே குரு வலுவாக இருக்க வேண்டும். மற்ற கிரகங்களினுடைய வலு குறைவாக இருந்தாலும் கூட குரு அருள் சிறப்பாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அவரினுடைய வாழ்க்கையே மாறும், குறிப்பாக ஜாதகரினுடைய தலையெழுத்தே மாறும். ஏன்னா குரு பகவானை புத்திரஹாரகன் என்றும் சொல்லுகிறேன், அதே மாதிரி இயற்கை சுபர் என்றும் சொல்லுகிறோம். அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வார். இவரினுடைய இந்த பார்வையினுடைய பலமாகப்பட்டது சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக சொல்லணும்னா மற்ற கிரகங்கள் இந்த மறைவுஸ்தானங்களில் அமர்ந்து அவர்கள் பார்வை செய்தால் அவர்களினுடைய பார்வை கெடுபலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் குரு பகவான் நீஷமே பெற்று இருந்தாலும் அவரினுடைய அந்த பார்வையாகப்பட்டது நீஷபலனை கொடுக்காது, சுபபலனை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு லக்னத்திற்கு குரு பகவான் அசுபராக வந்தாலும் சரி, அல்லது குரு பகவான் மறைவுஸ்தானங்களிலோ அல்லது பாவிகளோடு சேர்ந்து அவரும் பாவியானாலும் அவரினுடைய பார்வை எப்போதும் தீய பலனை கொடுப்பது அல்ல. குருவினுடைய 5, 7, 9 பார்வையாகப்பட்டது எப்போதும் சுப பலனை கொடுக்கும். ஒருவர் அதாவது ஒரு ராசி கட்டத்திலே குரு நின்ற இடத்திலிருந்து இந்த 3 இடங்களை ஒருவருக்கு பார்வை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்களினுடைய வாழ்வு மாறும் என்பதிலே ஐயமில்லை. அந்த வகையிலே இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி அந்த நாளுக்கு பிறகு குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபம் செல்கிறார். அதுவரை குரு மேஷராசியிலேயே இருக்கிறார், இப்பொழுது மேஷத்தில் இருக்கிறார். இவர் மேஷத்தில் அமர்ந்து அவருடைய பார்வையை 5, 9, 7 ஆகிய இடங்களை பார்த்து அந்த இடத்தை சுபத்துவம் ஆக்குகிறார். அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால் காலபுருஷ அட்டவணையின்படி மேஷத்தில் அமர்ந்து அவரினுடைய பார்வையை சித்திரை 18ஆம் தேதி வரை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பார்வை செய்கிறார். ஸோ இந்த குறிப்பிட்ட ராசியினர் வருகிற மகா சிவராத்திரி அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். அதன் பிறகு அவர் ரிஷபராசிக்கு பெயர்கிறார். அதன் பிறகு பலன்கள் மாறுபடும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதாவது இந்த பங்குனி மாதம் பிறக்க போகுது. ஸோ அது ஒரு 30 நாள், அந்த பக்கம் ஒரு 18 நாள். ஸோ ஒரு 40-48 நாட்களுக்குள்ளே, அதாவது 1.5 மாதத்துக்குள்ளாரையே மிகப்பெரிய யோகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகுது. அதற்கு முதல்படியாக இந்த தீபத்தை சிவனாலயத்தில் ஏற்றுங்கள். மாலை சிவனாலயம் சென்று 2 விளக்குகளிலே சுத்தமான பசுனையை ஊற்றி அதே மாதிரி அதில் பஞ்சு திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதன்படி அவருடைய 5ஆம் வீட்டு பார்வை சிம்மத்தின் மீது விழுகிறது. சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் கிட்டத்தட்ட இவரும்
சிவனினுடைய அம்சமாகவே சொல்லப்படுகிறது. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும், நெய் தீபத்தை கட்டாயமாக ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றினால் இந்த 1.5 மாதங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அமையும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களினுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் ஐயமில்லை. அதாவது உங்களினுடைய தொழில் வளம், திருமண வாழ்க்கை, பெற்றோர்களினுடைய உடல்நலம், உங்களினுடைய ஆரோக்கியம் ஆகியவை மேம்படும். குரு ராசியை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்குகிறது. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த ஜோடி நீதீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது துளா ராசிக்கார நண்பர்கள், இவர் இந்த இடத்த பார்த்தினா 7ஆம் வீட்டு பார்வையை அவர் பார்வை செய்கிறார். துளா ராசி சுக்கிரனினுடைய ராசி. குருவும் சுக்கிரனும் நேர் எதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு என்பவர் தேவகுரு, சுக்கிரன் என்பவர் அரசகுரு, சாரி அசுரகுரு. ஸோ இவங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய பார்வை எப்போதுமே சுபத்துவம் பெற்றது, குருவினுடைய பார்வை எப்போதுமே சுபத்துவத்தை பெற்றது. ஸோ துளா ராசிக்காரங்களும் தீபம் ஏற்றினாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடும், பிள்ளைகள் பிறக்கும், சந்ததி விருத்தியாகும், வாழ்க்கையில் வளம் பெருகும் என்று சொல்லுகிறோம். ஸோ துளா ராசிக்காரர்களும் இந்த ஜோடி நீதீபத்தை ஏற்றுங்கள். அடுத்தது தனுசு ராசிக்கார நண்பர்கள், குருவையே ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்கார நண்பர்கள். இவர்களுக்கு பார்வையாக குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டு பார்வையாக விழுது. ஸோ மிகப்பெரிய ராஜயோகம் என்று சொல்லலாம். குரு பகவான் வந்து இந்த 9ஆவது வீட்டு பார்வையை பார்வை செய்யும் பொழுது இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா, கண்டிப்பாலும் என்ன நினைக்கிறார்களோ அது ஈடேறும். தொழில், திருமணம், பிள்ளைகள், செல்வம், சுபிக்ஷம் என்று எல்லாமே உங்களுக்கு ஈடேறும். ஸோ இந்த 3 வீட்டு பார்வை, இந்த 5, 7, 9, அதன்படி சிம்மம், துலாம், விருஷகம் ஆகிய 3 ராசிக்காரர்கள் இந்த மகா சிவராத்திரி திருநாளன்று ஜோடி நெய்தீபத்தை ஏற்றி எல்லாம் வல்ல ஈசனை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் நினைக்கிறார்களோ அது ஈடேறும் என்பதிலே ஐயமில்லை. எனவே கண்டிப்பாலும் தீபமேற்றுங்கள், எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெற்றிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கார நண்பர்கள், இவர்களுக்கு பார்வையாக குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டு பார்வையாக விழுது. ஸோ மிகப்பெரிய ராஜயோகம் என்று சொல்லலாம். குரு பகவான் வந்து இந்த 9ஆவது வீட்டு பார்வையை பார்வை செய்யும் பொழுது இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா, கண்டிப்பாலும் என்ன நினைக்கிறார்களோ அது ஈடேறும். தொழில், திருமணம், பிள்ளைகள், செல்வம், சுபிக்ஷம் என்று எல்லாமே உங்களுக்கு ஈடேறும். ஸோ இந்த 3 வீட்டு பார்வை, இந்த 5, 7, 9, அதன்படி சிம்மம், துலாம், விருஷகம் ஆகிய 3 ராசிக்காரர்கள் இந்த மகா சிவராத்திரி திருநாளன்று ஜோடி நெய்தீபத்தை ஏற்றி எல்லாம் வல்ல ஈசனை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் நினைக்கிறார்களோ அது ஈடேறும் என்பதிலே ஐயமில்லை. எனவே கண்டிப்பாலும் தீபமேற்றுங்கள், எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெற்றிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெற்றிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.